வணக்கம், முத்துநகர் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள கலையில் வந்து நம்ம எப்போவுமே வந்து தூண்டி போட்டு தான் மீன் பிடிப்போம். ஆனால் இந்த தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கூண்டு வச்சுருக்கோம். அந்த கூண்டை வந்து இப்போ அண்ணன் வந்து ஜெயக்குமாரனை வந்து தூக்குறாங்க. மொத்தம் வந்து ஒரு 4 கூண்டு வச்சுருக்குறாங்க. 4 கூண்டில் என்னென்ன மீன்கள் வருது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்ப்போம். தூக்குமாண்ணே, இந்த கல் ஓரங்களில் தான் வந்து ஒரு சில இடங்களில் வந்து மீன் வரும். அந்த இடத்துல கனெக்ட் பண்ணி வந்து கூண்டை வைப்போம். மணி இப்போ 6:30 மணி ஆகுது. கூண்டு நேற்று வச்ச கூண்டு. இப்போ அண்ணன் இறங்கிட்டாங்க. என்னது எம்மாடி, சூப்பர் நாய். எவ்வளவு மீன் கிடக்கு? மேல தூக்கிடுமா? கல்ல கல் கலட்டுங்கண்ணா. 40 நான் தாங்க முடியல. இது செத்துருக்கோ. பரவாயில்ல. சரியான பண்ணி இருக்கு. ஓடிடுமா இன்னைக்கு? ஓடிடுமா? நாத்தம் சொல்றேன். கூண்டு கிளப்பும் போதே அடிச்சுட்டே வாட. சரி, இதுல போட்டு விட்டுருமா? சரியான கூண்டு இல்ல. சில நேரங்களில் சாலையை வந்து பயன்படுத்துவோம். மீன் வந்து வசமா ஏறி இருக்கு. என்ன வர பாஜாஜா? பார்த்து பிடிங்கண்ணே. அண்ணா அந்த மீனை காட்டுங்க. அய்யோ அண்ணா, இது கிளி மீன். அய்யோ, சரி சரி, நீங்கள் போட்டுருங்க. சாக்கில் போட்டு சாக்டர் போட்டுருவோம். அங்கே கரையில் போய் காட்டிக்கிறோம். செட் ஆகாது இது. ஏன்னா இது கல்லாக இருக்குது. இதில் விழுந்துச்சு அப்படின்னா நம்ம எடுக்க முடியாது. அந்த பொடி குருவலை விட்டுருவோம். என்ன படுத்த ஒரு கிளி மீன். பண்டேரியை பிடிக்கும்போது பார்த்து பிடிக்கணும். நாத்தம் எம்மாடி. முக்கால் கிலோ இருக்கணும். இது ஒரு கிலோ இருக்கும். ஒரு கிலோ இருக்குங்கிறீங்களா? மற்றது தான் சின்னது. இதெல்லாம் நல்லா சைஸாக இருக்கேன். கைத்து அவுத்து தான் எடுக்கணும் நினைக்கிறேன். கைத்து அவுத்து எடுத்தோம். இதாருங்க, இந்த சைடு ஒரு வாய்ப்பகுதி இருக்குது. நம்ம வந்து வள்ளத்தில் எடுக்கும்போது வச்சுக்கோங்களேன், இந்த வாயை அவுத்து தான் வந்து தட்டுவோம். இதாருங்க, இது கல் உரமாக இருக்கிறனால நம்மளால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த வலையை இழக்கிட்டு இருக்காங்க பாருங்க. சரி, இதில் இந்த ஒரு குண்டை மட்டும் வச்சு விட்ருவோம். என்ன, இந்த குண்டு அந்த குண்டு கிடக்கட்டும். அந்த குண்டு எடுத்துட வேண்டியதான். ஒரு குண்டை மட்டும் தூக்கிடுவோம். நான்
குளக்கடை நண்டு வந்திருக்கு. டைட்டாக இருட்டீங்களோ. ஆமாம், சொட்டை வரக்கூடாது அவனை. நான் வந்துட்டு பிடிக்கும்போது பார்த்து பிடிங்கண்ண. வாடை அடிக்க அடிக்க இவனை மாட்டுக்கோண்ண மீன். ம், தெரியும்ண்ண. பண்டாரி மீனாக எறியுது. டைட்டாக பிடிச்சிருங்க, வலுகும். இந்த பண்டாரி வந்து வலுகும் அப்படியே. கொண்டா சாக கொண்டா. இந்தாங்கண்ணா சாக கொண்டா. போடுங்க. அப்பாடி இறக்கிட்ட போட்டேன், மீன இறக்கிட்டேன். வந்துருங்க வந்துருங்க. இதுதான் கூண்டோட வாய்ப்பகுதி. இந்த வாய்ப்பகுதியிலேயே தான் வந்து உள்ளே வந்து மீன் வந்து இந்த கவுச்சி வடக்கி உள்ளே யாராக இருக்குன்னு நினச்சி உள்ளே போகும். போன மீனால் வந்து திரும்ப வர தெரியாது. கச்சால கீழே கட்டி வச்சிருக்கல, அதை மட்டும் கொண்டு வந்து இதில் கட்டி விட்டுமா. ம், சரிண்ண. பாதி கவுச்சிக்கு யாருங்க. சித்த உரம் தூக்கி போட்டுமா, உரம் மேந்துடும். ஆள் கொடுத்துருங்க. இது குருவலை. குருவலை செத்து போச்சு. செத்துருச்சா? இல்லைண்ணா, உயிரோட தான் இருக்கேன். தனி தண்ணியில் விட்டுருவேன். ஆமாம், நாளைப்பட நம்மளுக்கே தூண்டியில் வரும்ல. பிரச்சனை கிடையாது. சரி, அந்த கீழே இப்போ அடுத்த குண்டு. இதுலேயும் மீன் இருக்குங்கிறாங்க. மீன் இருக்கானே? மீன் கிடக்கப்பா. கூண்டை தான் தட்ட வேண்டியிருக்கு. சரி, கல்லெடுக்கக்குள்ள அந்த நாக்கு தட்டி போல. பண்டாரியா? கிளி மீன் இதில் அந்தளவுக்கு அந்தளவு ஏறலண்ணே. ஏன்னா கிளிமீன் கிடக்குன்னு நினைக்கிறேண்ணே. கொஞ்சம் கல் எடுக்காம எங்கே எடுக்க முடியாது. அந்த வரண்ண பூண்டை பிடிச்சுன்னா பிடிக்கணும். பூண்டை வெளியே அலடி. தாங்க தாங்க தாங்க, கம்பி தாங்க. கொஞ்சம் கிடக்குண்ண, பொடி மீனாக கிடக்குண்ணே. பூண்டை தம்பி, வாங்க வாங்க. தூக்கிறாங்க, வர முடியும் போட்டோம். வேற இரு வேற. சுட்டதும் போட்டேன், உருவம் சுட்டதும் போட்டேன். நல்ல சுருக்கணி தான். பண்டாரி வரலண்ணா? பண்டாரி வரல. தூக்கி எல்லாம் கிளி தான். தூக்கி தூக்கி. நிறைய கிடக்குல கிளி, நிறைய கிடக்கு. போட்டு தாரண. கெட்ட அவுத்து எடுத்துருவோமா? நம்ம கெட்ட அவுத்தா இருக்க முடியும். இன்னும் கை பிடி பிடி உள்ள விட்டு எடுத்துருவோம். அது நிறைய கிடக்கலண்ணே. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தட்ட முடியாதுல்ல. ம், தட்டினா வராது. தட்டினா அவளை கீழே உணர்ந்துருட்டுனா பரவாயில்ல. இவ்வளோ மீன் கிடக்குண்ணே. ம், யாராவது நினச்சேன். இவ்வளோ நினச்சேன். அவங்ககிட்ட அவுக்க கூடாது, ஏன்னா எல்லாருமே ஜாயிண்ட் எடுத்து வச்சுருக்கோம். சரி சரி, செட்டாக பைய மாட்டேடு. வீட்டுக்கு கொண்டு போன முன்னாடி அலடிட்டு எதில் போ. சும்மாவே கையில் பிடிக்க முடியாது. நான் வேலைக்கு போகல அப்படிங்கிற நேரத்தில் முன்னாடி நாரண மீனுக்கு தான் நான் மீன் ஏறி இருக்கு. திருடா, அந்த கவுச்சி வடைக்கு தானே ஏறுனேன்.
ஸ்மெல் இல்லைன்னா கூண்டுக்குள்ளே வராதுண்ணா மீன். தட்டி விடுவோம், நண்டெல்லாம் தூக்கிடுவோண்ணா, எடுத்து வெளியே போட்டுருவோம். எனக்கு 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 என்னென்ன கொள்ள தான் தோணும், ரெண்டாவது தண்ணிக்குள்ளே தானே ஏறுது. அண்ணனுக்கு எப்படியோ ஒரு 5 கிலோ தேடி இருக்குமா? இன்னைக்கு கூட தான் இருக்கும் நினைக்கிறேன். அந்த அறிய 1.5 கிலோக்கு மேலே இருக்குல்ல ஒன்று. என்ன அடுத்து அந்த கொண்டு போய் பார்த்தோமா? எங்க எங்க வாழர்பட்டி? ம், அதில் வாசமாக இருக்கும். வேறு இருக்கா அங்கே போய் போயிட்டு வந்துடுவோம். பெட்ரோல் போட்டோன்னு வச்சுக்கோங்க, அரை மணி நேரம் கூட ஆகாது, நான் போயிட்டு வந்துடுவேன். இந்த நண்ட குளக்கடை கிடக்கட்டும், மற்ற நண்டை தூக்க வேண்டியது அதான் வலையை கடும்புடுது. அந்த இடத்துல கிடக்கா அண்ணனுக்கு எனக்கு வசமான வேட்டை என்னண்ணா? ஐயோ தூக்க முடியாமல் தூக்குவாங்க பாருங்க. எம்மாடி எப்படி மட்டும் போதாது அந்த மாதிரி. ம், சரி கல்ல உப்புமா. சரிண்ணா வச்சு விட்டுவோம். இது அந்த கடுக்கானண்டை மட்டும் வெளியே எடுக்கணும். கடுக்கானண்டை எங்கே? அந்த கடக்கா. எங்கே? இந்த கடக்காண்ண. அங்கேருந்த கூண்டை இப்போ வந்து இங்கே வச்சாச்சு. ஆனால் களவு போகுது, இங்கே கொஞ்சம் ஆழம் அதிகமாக இருக்கும், அதனால் வந்து இங்கே எடுக்க மாட்டாங்க. கூண்டோட வாய்ப்பகுதி வந்து இப்படி அப்படியே கடக்கார பார்த்து இருக்கணும், அப்போ தான் மீன் வந்து கூண்டில் ஏறும். இந்த பண்டாரி எடுத்து காட்டுங்களேன். இந்த பண்டாரி பெருசு. மொத்தம் 4 கூண்டை 2 கூண்டில் ஏறின மீன் தான் மொத்தம் மீன்களே. மற்ற 2 கூண்டிலையும் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. சரி போட்டுருங்கண்ணா. ஆ போதுண்ணா. அப்புறம் வந்து நான் வந்து கிளி மீன், ஓரா, ஆமாண்ணா. சாகுபடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வீடியோவில் கமெண்ட் சொல்ல மறக்காதீங்க. இல்லை சாகுபடி தவிர வர என்ன தட்டு ரைட் வாக்கே ஒன்றும் கிலோ இல்லை ரைட் வாக்கே. ஓகே போமாண்ணா. போனிதான்யா.